பவானி சமையல். இன்னைக்கு நம்ம வந்து எக் ரோஸ்ட் எப்படி சேர்ந்து பார்க்க போறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சூப்பரான சைட் டிஷ். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மசாலா தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு வடச்சட்டியில ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறமா ஒரு கிராம்பு, அப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் மல்லி, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிதமான சூடா லைட்டா வறுத்தரலாம். இப்ப நம்ம இது எல்லாத்தையும் நம்ம வறுத்தாச்சு. இப்ப நம்ம இதை அரைச்சிடலாம். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் நான் அரைச்சி வச்சிருக்கேன், அதை மட்டும் சேர்த்துடலாம். இப்ப நம்ம மசாலா சூப்பர் ரெடியா இருக்கு. இப்ப நம்ம முட்டையை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக நான் வந்து 4 முட்டையை வேக வச்சு 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்ம முட்டையை லைட்டா ஃப்ரை பண்றதுக்காக ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் இதுல வந்து 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான உப்பு, கொஞ்சமா மஞ்சத்தூள் இது நம்ம சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா எண்ணெயும் வச்சு நல்லா லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நாம எண்ணெய் சூடானது கொஞ்சமா கடுகு சேர்க்கலாம். இப்போ கடுகு உடைஞ்சதும் நம்ம வெங்காயம் சேர்க்கலாம். நான் வந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நம்ம நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை நம்ம சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் எல்லாம் பொன்னிறாக வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் எல்லாம் பொன்னிறானதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை, அப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷா அரைச்சி வச்சிருக்க மசாலா, வெங்காய தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம முட்டையில சேர்த்துடலாம். நம்ம கூட கடைசியா கொத்தமல்லி சேர்த்துடலாம். அவ்வளவுதான், இப்ப எக் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சர்வ் பண்ண போது வெங்காயத்தோட சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம டேஸ்டியான எக் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம பார்த்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா எழுதி சாப்பிடுங்க.